ஸோ வணக்கம் நண்பர்களே ஸோ இப்போ வந்து என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பிஇசி ஈக்குவல் டு என்பி அப்படின்னா என்ன சார், பிஇசி ஈக்குவல் டு என்பினா என்ன சார், அது எதை சார் குறிக்குது, சரியா? பிஇசி ஈக்குவல் டு என்பியை பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை டெலிட் பண்ணிட்டேன், இருந்ததுனால அதை டெலிட் பண்ணிட்டேன். பி இஸ் ஈக்குவல் டு என்பியா, இதுக்கு கிட்டத்தட்ட $1 மில்லியன் $7 கோடி பரிசு. இந்த என்பினா என்ன, பினா என்ன, அதாவது நீங்கள் முத புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டரை பொறுத்தவட்டி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ஒரு பொருளை டிசைன் பண்ணுறாங்கன்னா அதை உடையாமல் அதில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும். கொஞ்ச நாள் நீடிக்கணும்னா அது ஃபேட்டிக்யூ அனாலிசிஸ், மூவிங் பார்ட்ஸ் கம்மி பண்ணி அதோட மூவிங் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வயசை கூட சொல்லலாம், இவ்வளோ வருஷம் அது தாங்கும் அப்படின்ட்டு. இப்போ அதே சமயம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணணும். இதே மாதிரி இசிஇனா இப்போ டிரான்ஸ்மிஷன் நடக்கும்போது லாஸ் இல்லாமல் எரர் இல்லாமல் டிரான்ஸ்மிஷன் நடக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்கு என்ன சார் கிரைட்டீரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எல்லாருமே கோடிங் எழுதலாம், அதாவது எவ்ரிபடி கேன் ரைட் அ கோட் தட் கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஒன்லி ஜீனியஸ் கூட் ரைட் அ கோட் தட் ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட், மனிதர்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கோடு எழுதுறது தான் முக்கியம். சரி, இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரை இப்போ சொல்கிற மாதிரி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் இவங்கள்தான் ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்படி உடையாமல் அதிக காலம் நீடிக்கிற மாதிரி, ஒரு வீடு கட்டினா சிவில் இன்ஜினியர் இந்த மாதிரி நல்ல டிசைனாக இதாக கட்டுற மாதிரி, கம்ப்யூட்டர் இன்ஜினியர்களுக்கு என்ன சார் கிரைட்டீரியா, அந்த கிரைட்டீரியா பேர் தான் பிக்கோ நோட்டேஷன், ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. பிக்கோ நோட்டேஷனை கிட்டத்தட்ட ஓன் போட்டு இப்படி குறிப்பாங்க, சரியா? இதுக்குள்ளே ஒரு பாலினாமியல் வரும், நம்பர் வரும், ஏதாச்சும் ஒன்று வரும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிக்கோ நோட்டேஷன் எப்பயுமே ஓ ஆஃப் ஒன்னுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதாவது இப்போது அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இது பாலினாமியல் டைம், இது நான் பாலினாமியல் டைம்னுவாங்க. அதாவது டியூரிங் மிஷின்றது என்னன்னா, இப்போ இருக்கிற டியூரிங்ன்ற ஒருத்தர் தான் இந்த கம்ப்யூட்டரை பற்றின ஒரு தீசிஸ் எழுதி, அந்த தீசிஸில் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, டியூரிங் மிஷின்னு ஒரு இதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அது வந்து கோடலோட இன்கம்ப்ளீட்னஸ் தீரத்துல இருந்து வருது. ஸோ ஹால்டிங் தீரத்தை பத்தி இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது அப்ப அந்த டியூரிங் ப்ரப்போஸ் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, எல்லா வகையான கம்ப்யூட்டரும், இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கம்ப்யூட்டர், இந்த ஃபோனு, இந்த கால்குலேட்டரை நீங்க டியூரிங் மிஷின் சொல்ல முடியாது. ஏன்னு நான் சொல்றேன், டியூரிங் மிஷின்றது ஒரு கோடை கொடுத்து எந்த வகையான காம்புடேஷன், காம்புட்டபிள் நான் காம்புட்டபிள் ரெண்டு இருக்கு. நான் காம்புட்டபிள் விஷயங்கள் இருக்கு. நான் காம்புட்டபிள்னா என்ன சார், கணக்கிட முடியாதுன்னு கிடையாது. காம்புடேஷனுக்கும் கால்குலேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. காம்புடேஷன் ஒரு ரூல்ஸை பேக் பண்ணி நம்ம இதுக்கு சொல்றது, கம்ப்யூட்டருக்கு சொல்றது. இப்போ அசம்பிளியில் கோடில் சொல்லலாம், சீல சொல்லலாம், பைத்தானில் சொல்லலாம், எதுலனாலும் சொல்லலாம். அப்படி இருக்கும்போது காம்புடேஷன்றது அதுதான், ரூல்ஸை பேக் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறது. அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட, அந்த டியூரிங்கால் உருவாக்கப்பட்ட கம்ப்யூட்டர்கள் வந்து ரூல்ஸை பேக் பண்ணி ஒரு இதை கொடுத்தவிட்டி எந்த வகையான காம்புடேஷனையும் அதுங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுங்களுக்கு தேவையான ஸ்பேஸ், அதுங்களுக்கு தேவையான ஸ்பேஸ்னா என்ன, ஹார்ட் டிஸ்க் மெமரி தான், அதை கொடுத்தோம்னா கட்டாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அதை வச்சு தான் ஆலன் டியூரிங் தீசிஸ்னு ஒன்று வருது, சர்ச் சூசிங் டியூரிங் தீசிஸ்னு வருது. ஆலன் டியூரிங்ன்றது அவரோட முழு பேர். சர்ச் டியூரிங் தீசிஸில் என்ன சொல்கிறாங்க, லாம்டா கால்குலஸ்ன்ற ஒரு இதை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. லாம்டா கால்குலஸில் நீங்கள் என்ன தான் சப்ஸ்டியூஷன் எல்லாம் பண்ணியிருந்தாலும் அதோட காம்படிஷனை விசுவலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், சரியா? அது வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை. சரி சார், இப்போ சொல்லுங்கள், பீனா என்ன, பாலினாமியல் டைம்னு வாங்க, இதை நான் பாலினாமியல் டைம்னு வாங்க, விச் கேன் பி நான் பாலினாமியல் டைம் இஸ் கால்குலேட்டட் இன் அ நான் டிட்டர்மினிஸ்டிக் டியூரிங் மிஷின். டிசிஷன் ப்ராப்ளம் நான் டிசைடபிள் ப்ராப்ளம்னு மேக்ஸில் ஒன்று இருக்குது. ஒரு இதுக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியும்னா அதை நம்ம டிசைடபிள்னு சொல்கிறோம். ப்ரூஃப் கொடுக்க முடியும்னா இல்லை, அதில் ஒரு விஷயத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அது டிசைடபிள். வி கனாட் ஃபைண்ட் இட் அப்படின்னா அது டிசை நான் டிசைடபிள். இதுக்கும் கோடல் செய்கிறதுக்கும் $1 மில்லியன் எல்லா ப்ராப்ளத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் டிட்டர்மினிஸ்டிக் டியூரிங் மிஷின், ஒரு டியூரிங் மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும், 1-0, அது மனுஷனோட மாதிரியே தான் அது பிஹேவ் பண்ணும், லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணும், அதில் இருக்கிற விஷயங்களை அழிச்சு, ஒரு பேப்பேனால இருக்க பேப்பரில் இருக்கிற அந்த இதை அழிச்சு அதை 1க்கு பதிலாக 0 போட்டுக்கலாம். இப்படியே அந்த காம்படிஷனை மூவ் பண்ணி கடைசியாக ஒரு இடத்துல ஹால்ட் ஆகும். அந்த இடத்துல தான் நமக்கு என்ன ஆகும், அந்த ஆன்சர் கிடைக்கும். இந்த கம்ப்யூட்டரும் அப்படி தான் ரன் ஆகுது, உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டரும் அப்படி தான் ரன் ஆகுது. சரி சார், அப்போ டியூரிங்கோட ஆர்கிடெக்சரில் தான் நம்ம மூல ரன் ஆகுதா, அதனுடைய பதிலையும் இதனுடைய பதிலையும் நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது டியூரிங் மிஷின் அவர் ப்ரப்போஸ் பண்ணும்போது இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்கும்போது
இப்போ டியூரிங் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன சொன்னார் டியூரிங்கு, எனக்கு தேவையான அளவுக்கு மெமரி கொடுங்கன்னு இருக்கார். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு வாங்க. இப்போ இதில் 1 TB இருக்கும், ஒரு இதில் 550 GB இருக்கும், ஒன்று இதில் 60 TB இருக்கும். அப்போ டியூரிங் வந்து சிங்கிள் பிட் கம்ப்யூட்டர், 32 பிட் 16 பிட், இதே மாதிரி 256 பிட், 128 பிட், ஒரு நேரத்துக்கு 128 பிட்டை ப்ராசஸ் பண்ணும். அப்படி இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பாலினாமியல் டைம் நான் பாலினாமியல் டைம்னா என்ன சார் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க. ரைட், இப்போ இதை நல்லா கவனிங்க. இப்போது ஒரு சம் இருக்குது, 1+2+3+4+5+6, அதை நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? இப்போ இங்கே 15 வந்திருக்கா, 5 வரைக்கும் ஆட் பண்ணுறோம். இதே இது நம்ம ஒரு 2000 வரைக்கும் ஆட் பண்ணோம்னா, இப்போ இதே இதை என்னன்னா என்ன, நம்பர் ஆஃப் டைம்ஸ். அப்போ நான் இதில் 5 வரைக்கும் இது பண்ணாதான் என்னால் வர முடியும். இதே இதை நீங்கள் ஒரே ஸ்டெப்லையும் கொண்டு வரலாம். n×n+1 போட்டிங்கன்னா 5 5+1 6, சரியா? 6×n எவ்வளவு? 6×5 இங்கே எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், 5, நம்பர் ஆஃப் டைம்ஸ். 15 1+2+3+4+5=15. அப்போ இங்கே 5 5+1 6 6×5, இங்கே 5 தானே வரும் எண்ணுக்கு பதிலா, அப்போ 5 30 30/2 15. இந்த ஆன்சர் கரெக்டாக வந்துச்சா? இது எப்படி சார் ஒரே ஸ்டெப்பில் வருது? அப்போ ஒரு கஷ்டமான விஷயத்தை ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா சார் அப்படின்னு, இதுதான் இந்த ப்ராப்ளம். இஸ் ஈஸி இஸ் ஈக்குவல் டு கஷ்டம், சரியா? இஸ் அந்த அந்த அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு ரஷ்யன் மேத்தமெட்டிஷியன் இருந்தார், பெசன்ஸ் மல்டிபிளிகேஷன் ஒரு அல்காரிதம் கொடுத்தாரு. ஸோ இந்த பெசன்ஸ் மல்டிபிளிகேஷன் அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட காம்ப்ளெக்சிட்டியை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிசிடி எப்படி நம்ம கண்டுபிடிப்போன்றதை நான் சொல்கிறேன், சரியா? ஸோ ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய நம்பர் இருக்குது, சரியா? 364 6789 இப்படி இருக்குது, சரியா? ஸோ இப்போ இதை நான் யூக்ளிடியன் அல்காரிதம் படி கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் என்ன செய்யணும், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதை கேல்குலேட் பண்ணுது. ஒழுங்காக கவனிங்க, என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். எத்தனை ஸ்டெப்ஸ் வருது? 1, 2, 3, 4, 5, 6, இது 7வது, சரியா? இது 7வது. அப்போ எனக்கு 7 ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் வருது, ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு 1னு வருது. இதை தான் வந்து பாலினாமியல் டைம்னு சொல்லுவாங்க. பிக்கோ இதே மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் ஒரு வகையான நோட்டேஷன் இருக்குது. அந்த நோட்டேஷனில் வந்து இப்போ ஓ ஆஃப் என்னு, எனக்கு 15 ஸ்டெப்பில் ஆன்சர் வரும். அப்போ ஒரு ஸ்டெப்புக்கு மைக்ரோ ப்ராசஸர்னா என்ன, மைக்ரோ செகண்டில் கால்குலேட் பண்ணுறது. அப்போ என் ஸ்டெப்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை செகண்டில் கால்குலேட் பண்ணும், இதை டைமை வச்சு சொல்லுவோம். ஸோ டைமையும் இதையும் குழப்பிக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது இதுதான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ என் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்றது அதோட இடத்தை, எவ்வளோ இடம் தேவைப்படும் அப்படின்றது. ஸோ இது எல்லாமே நமக்கு எப்படி வரோம்னா, ஓ ஆஃப் ஒன் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அது ஹேஷிங் டேபிள்ஸ். அந்த ஹேஷிங் டேபிள்ஸ் தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டேட்டா ஸ்ட்ரக்சர். அதை நம்ம ஓ ஆஃப் ஒன் உடனே போட்டு விட்டு ரிசல்ட் டப்புன்னு வந்துடும், சரியா? இது என்ன சார், ஓ ஆஃப் என்னன்னா என்ன சார், ஓ ஆஃப் ஒன்றுனா என்ன சார், இது என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? ஓ ஆஃப் என்னன்னா என்ன சார், ஓ ஆஃப் ஒன்றுனா என்ன சார்? ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷனில் போய் பாராமெட்ரிக்கில் இப்போ என்ன செய்கிறேன், எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இது ஓ ஆஃப் என்னது, ஓ ஆஃப் என்னு, சரியா? அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது. இப்போ ஓ ஆஃப் ஒன்றுன்னு கொடுத்தா என்ன சார் வரும்? இப்போ ஓ ஆஃப் ஒன்றுன்னு கொடுத்தோம்னா என்ன வரும், இப்படி ஒரு லைன் வரும். இங்கே நல்லா பாருங்கள், இப்படி ஒரு லைன் வரும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா, ஓ ஆஃப் இதில் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன் இந்த இதில், அப்போ இது டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் இதில் நீங்கள் என்ன இன்புட் கொடுத்தீங்கனாலும் எடுக்கிற டைம் எவ்வளவு, 1 தான், தெரியுதா? 1 தான். இப்போ இதே இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எப்படி மாறுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது, சரியா? லாக் ஆஃப் எக்ஸ், லாக் ஆஃப் எக்ஸ்னு ஒன்று இருக்குது. அப்போ அது இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஓ ஆஃப் 1 விட அது ரொம்ப இதாக தான் இருக்குது, 1 அப்ராக்சிமேட் தான் பண்ணுது, சரியா? அப்படி இருக்கும்போது இதை ஏன் சார், இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை தானே குறிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸில் வருது, 1, 2, 3, 4, 5, 6, இப்படி இந்த ஸ்டெப்ஸில் தான் குறிக்குது, சரியா? 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ இதை கால்குலேட்டருக்கு போங்க.
கேல்குலேட்டருக்கு போயிட்டு, ஓகேவா, இதில் நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரை எடுக்கிறேன். இதில் போயிட்டு சயின்டிஃபிக் கேல்குலேட்டர். இப்போ நார்மல் லாக், லாக் டு த பேஸ் 10, சரியா, லா நார்மல் லாக், லாக் டு த பேஸ்ட் 10. இந்த லாக் டு த பேஸ்ட் 10ல நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பரை கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், 6789 × 364. இப்போ இவ்வளோ நம்பர் வருதா? இப்போ இதை நான் என்ன செய்கிறேன், லாகில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6.39, கிட்டத்தட்ட 6, இந்த 0 வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக 6வது ஸ்டெப்பில் வருன்றதை இந்த ஃபார்முலா சொல்லுது. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த லாக் கேல்குலேஷனில் சொல்கிறாங்க. ஸோ இப்போ சகுந்தலா தேவின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னா, டக்குன்னு கேல்குலேஷன் போடுவாங்க, சரியா. ஸோ அவங்க அப்படி கேல்குலேஷன், இதே இது நீங்கள் எல்சிஎம்க்கு கூட எத்தனை ஸ்டெப்ஸில் வருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்ட்ரு, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எத்தனை ஸ்டெப்ஸில் வருது, ஒரு ஸ்டெப்புக்கு எவ்வளோ டைம் எடுக்குது. மைக்ரோ ப்ராசஸர், அப்போ மைக்ரோ ப்ராசஸருக்கு முன்னாடி இதை விட ஸ்லோவாக பெர்ஃபார்ம் பண்ணுற கம்ப்யூட்டர்னா இருந்துச்சா, கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பிக் ஓ நோட்டேஷனில் ஒரு ஒரு ஃபார்முலா வந்து, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் டேபிள் தான் ஓ ஆஃப் என்னன்னு போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது சீக்கிரத்திலேயே கால்குலேட் பண்ணிடும், சரிங்களா, அது சீக்கிரத்திலேயே கால்குலேட் பண்ணிடும். ஸோ அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ லிங்க்டு லிஸ்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் குயிக் ஸ்டார்ட், மெர்ஜ் ஸ்டார்ட், இது எல்லாத்துக்குமே என் ஸ்கொயர்னா ஒரு பேராபோலா மாதிரி வரும், சரியா. அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான அல்காரிதம் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வகையான அல்காரிதம் இருந்திருக்கு. அதை ஒவ்வொன்றையும் சொல்லுவாங்க. ஏன், வேதிக் மேத்தமெட்டிக்ஸில் கூட சில விஷயங்கள் இருந்திருக்கு. இப்போ இந்த இஜிப்சியன்ஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த பெசன்ஸ் மல்டிப்ளிகேஷன், இது எல்லாத்துக்குமே இதோட காம்ப்ளெக்சிட்டியான எத்தனை ஸ்டெப்ஸில் ஆன்சர் வரும். ஸோ இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, அப்போ இந்த பெசன்ஸ் அல்காரிதத்தில் லாகில் போட்டிருக்கே சார், லாகில் போட்டிருக்கு, இதே இது வந்து இந்த தீட்டா ஆஃப் லாகுனா, தீட்டா ஆஃப் லாகுனா பிக் நோட்டேஷனாக தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க, லாக் ஆஃப் என் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என் ஸ்டெப்ஸில் வந்துடும். லாகில் அது ஒரு நம்பர் போட்டிங்கன்னா என் ஸ்டெப்ஸில் வந்துடும். அப்படி இருக்கும்போது இதை தான் அதில் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கஷ்டமான விஷயத்துக்கு ஒரு ஈஸியான விஷயம் இருக்கே, அப்போ கஷ்டமும் ஈஸியும் ஒன்று தானா, குழப்பு தான், ரைட். என்ன சொல்கிறேன்னா, ஒரு பாலினாமியல் டைம் இருக்குது, நான் பாலினாமியல் டைம் அல்காரிதம் இருக்குது. இப்போ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அல்காரிதம்ஸ். இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு 15 ஸ்டெப்பில் வரும், 20 ஸ்டெப்பில் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிஎஸ் ஈக்குவல் டு எம்பியா இல்லை பிஎஸ் ஈக்குவல் டு நார்மலா அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ பிஎஸ் ஈக்குவல் டு என்பி, இதுக்கு கிளேமேத் இன்ஸ்டியூட்டில் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, சரியா. பிஎஸ் ஈக்குவல் டு என்பி, கிளேமேத் இன்ஸ்டியூட்டில் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, ஒன்று நீங்கள் PSE = NP, பாலினாமியல் டைம் இஸ் ஈக்குவல் டு நான் பாலினாமியல் டைம் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ப்ரைஸை தருவாங்க, சரியா. ஸோ அது மாதிரி இதில் இப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம ஆல்மோஸ்ட் எந்த அல்காரிதத்தை வேணாலும் நம்ம ஹேக் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோகிராஃபி ரன் ஆகிறதே ஈஸியான டைமிங் வச்சு தான், கஷ்டமான டைமிங் வச்சு தான். ஸோ இந்த ரீசன்ஸ் டு பிலீவ் PSE = NP or PSE = NP இது இதில் கொடுத்துருக்காங்க. இதிலேயே வந்து ஹார்டு, என்பி ஹார்டு, அது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபார் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா. ஸோ இதில் இவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபுரியர் டிரான்ஸ்ஃபார்ம், சாரி, ஃபாஸ்ட் ஃபுரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இன்னொரு ஃபுரியர் டிரான்ஸ்ஃபார்ம், இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து பி பாலினாமியல் டைம் கேல்குலேஷனுக்குள்ள தான் இருக்குது. நான் பாலினாமியல் டைம் கேல்குலேஷன், நான் பாலினாமியல் டைம்ன்றது குறைச்ச டைம்னு நினைக்கிறேன், சரிங்களா. நான் டிட்டர்மினிஸ்டிக் கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகிறது. ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க கிளேமேத் இன்ஸ்டியூட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது உலகத்தில் இருக்க எல்லா அல்காரிதமுமே இப்படி நம்ம டிசைன் பண்ண முடியுமா? சரி, இப்போ நம்ம இன்னொரு கேள்விக்கிறோம். நடுவில் வந்து ட்ராச்டன்பெர்க் நம்பர் சிஸ்டம்னு ஒரு நம்பர் சிஸ்டம் வந்துச்சு. இந்த நம்பர் சிஸ்டம் வந்து என்ன, இந்த நம்பர் மல்டிப்ளிகேஷன் சிஸ்டம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈஸியாக வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருத்தவங்க கஷ்டமாக செய்கிறதை எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்கும் பட்சத்தில், அப்போ நம்ம என்ன செய்யணும், அது ஈஸியாக இருக்குதுன்னா இது ரெண்டும் ஒன்றா, சரியா. சீக்கிரமான டைமில் காம்ப்யூட் ஆகுது, இல்லை சீக்கிரமாக கம்மியான ஸ்டெப்ஸில் காம்ப்யூட் ஆகுது, இந்த கம்மியான ஸ்டெப்ஸுக்கு இந்த அதிகமான ஸ்டெப்ஸை கொண்டு வர முடியுமா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணணும், அதை ப்ரூவ் பண்ணணும், சரியா. ஸோ நான் டிட்டர்மினிஸ்டிக் டியூரிங் மிஷின், அந்த டியூரிங் மிஷின் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசைடபிள் கிடையாது, சரியா, டிசைடபிள் இல்லாட்டி ஹால்ட்.
சரி, இப்போ கோடலோட தியரத்துக்கு போவோம். கோடலோட தியரம் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஹால்டிங் ப்ராப்ளம் யாரு கொண்டு வராங்க, கோடலோட தியரத்துல என்ன இருக்கு, கோடலோட தியரத்துல ஒரு விஷயத்தை நிரூபிக்க முடியும், நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்க முடியறதுக்கு ஹால்டிங் ப்ராப்ளத்துல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கான்ஜெக்சர், இப்ப சப்போஸ் கொலாட்ஸ் கான்ஜெக்சர், இந்த கொலாட்ஸ் கான்ஜெக்சர் வந்து ஏன் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை யாருமே ஒரு கணிதத்தை புதுசா எடுக்கிறவங்க இந்த கான்ஜெக்சரை தயவு செய்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப கஷ்டம்னுவாங்க. இப்ப இதுல வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும், அது பிரைமா இருக்குதா இல்ல பிரைமா இல்லாம போகுதா. இப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்வல் டு இசட் ஸ்கொயர்ட், அது எல்லா பித்தகுரிய எண்ணுக்கும் எல்லா ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கும் கரெக்டா இருக்கும். ஏதாச்சும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பொய்யா இருக்கா, இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த கொலாட்ஸ் கான்ஜெக்சர் மாதிரி ஏதாச்சும் ஒன்னு நீங்க தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த $1,000,000 கொலாட்ஸ் கன்ஜெக்சருக்கு யாரும் பிரைஸ் கொடுக்கல, பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. இதே மாதிரி பிஇசிக்கொல்ட்டு என்பிலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. ஹால்டிங் ப்ராப்ளத்தை நீங்கள் அதை முடிச்சு வைக்கணும். எந்த ஒரு கான்ஜெக்சரையும் நீங்கள் முடிச்சு காசு வாங்கணும்னா ஒரே வழி தான், ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க. அந்த ப்ரோக்ராம் எப்போ நிற்கிதுன்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க, அது பேர் தான் ஹால்ட். எப்போ ஒரு இது வந்து ஹால்ட் ஆகும் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதவே முடியாது, சரியா? இப்போ ஹால்டிங் ப்ராப்ளம் and frame right அப்படின்னு ஒரு ஹால்டிங் ப்ராப்ளம் அண்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன். இப்போ இந்த ஹால் ஒரு பிரைம் ஃபேக்டரைசேஷனுக்கு நீங்கள் ஒரு ஹால்டிங் ப்ராப்ளம் எழுதுனீங்கன்னா அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இஸ் பிரைம் ஃபேக்டரைசேஷன் ப்ராப்ளம் என்பி கிளாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? அதனால இதை பற்றின தெளிவான விளக்கங்கள் வேணும், தெளிவான இது விஷயம் வேணும்னா இதனால நீங்கள் டீப்பாக அனலைஸ் பண்ணணும், சரியா? இப்ப பி இஸ் ஈக்குவல் டு என்பி, அதுக்கு போவோம், சரியா? பி வர்சஸ் என்பி ப்ராப்ளம். இப்ப இதுக்கு போவோம். இப்ப இதுக்கு போயிட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்றது பாருங்க. அன்சால்வ் ப்ராப்ளம் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது ரொம்ப நாளாவே இருக்கு. பாலினாமியல், அதாவது பாலினாமியல் டைம்ல கால்குலேட், இந்த பாலினாமியல் டைம் கால்குலேஷன் என்ன சார், டைம் காம்ப்ளெக்சிட்டியில வருது. டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, எத்தனை ஸ்டெப்ஸ்ல நம்மளால சொல்ல முடியும், இப்ப இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், சரியா? இது மாதிரி ஒவ்வொரு டைமிங் இருக்கு. இதே இது டைமிங்னா ஒரு ஸ்டெப்புக்கு எவ்வளவு நேரம் எடுக்குதோ, பத்து ஸ்டெப் இருந்துச்சுன்னா 10 × அந்த மைக்ரோ செகண்டை போட்டு கால்குலேட் பண்ணிக்கணும், சரியா? இப்ப இன்னொரு இது நான் பாலினாமியல் டைம், ஓகேவா? ரெண்டு இருக்கு, பாலினாமியல் டைம் அண்ட் நான் பாலினாமியல் டைம். இந்த நான் பாலினாமியல் டைம் நீங்க நல்லா நான் டிட்டர்மினிஸ்டிக், அதாவது நான் பாலினாமியல் டைம்னு அவங்க சொல்லல, என்ன சொல்லலாம், பட் ப்ரொவைடட் இஃப் பாசிபிள் த ஆன்சர் குயிக்லி கிளாஸ் என்பி பாலினாமியல் டைம் இஸ் என்பி, சரியா? தி கிளாஸ் ஆஃப் குவஸ்டின் இஸ் விச் கேன் பி வெரிஃபைடு, அதாவது இப்போ ஒரு ப்ரூஃப் எழுதுறோம்னா ப்ரூஃப் உருவாக்குறது கஷ்டம், ஆனால் வெரிஃபை பண்ணுறது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 1 = 2, இதை வெரிஃபை பண்ணுங்க, ஒன்னுக்கு அப்புறம் 2 ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். இது 1000 + 89,000 அப்படின்றத நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுற டைம் கூட, ஆனால் நீங்கள் வெரிஃபை பண்ணுறது இஸ் ஈஸி, சரியா? நான் டிட்டர்மினிஸ்டிக் டியூரிங் மிஷின்றது கேன் மூவ் டு த ஸ்டேட் டிட்டர்மைன்ட் பை தி ப்ரீவியஸ் ஸ்டேட் ஆஃப் தி மிஷின், காசுவாலிட்டி மாதிரி தான். காசுவாலிட்டி ப்ரீவியஸ் ஸ்டேட்டையும் ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் மட்டும்தான். இது சச் மிஷின்ஸ் ஆர் ப்ராக்டிக்கல் ஃபார் ரியலிஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் பட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ தியரட்டிக்கல் மாடல், அதை தியரட்டிக்கல் மாடல் தான் சொல்றாங்க, ப்ராக்டிக்கல் மாடல்னு சொல்லலை. ஸோ இது வந்து முக்கியமாக வந்து இந்த என்பி, சரியா? தி கிளாஸ், அதாவது தி கிளாஸ் ஆஃப் குவஸ்டின்ஸ் ஆஃப் விச் ஆன்சர் கேன் பி வெரிஃபைடு இன் பாலினாமியல் டைம் இஸ் என்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நான் அது போட்டிருக்காங்க, சரியா? இஸ் வெதர் ஈவ் எவ்ரி ப்ராப்ளம் ஹூ சொல்யூஷன் கேன் பி குயிக்லி வெரிஃபைட் கேன் ஆல்சோ பி சால்வ்டு குயிக்லி குயிக்லி, அதாவது ஒரு ப்ராப்ளத்தை நீ ஈஸியாக வெரிஃபை பண்ணுறதுக்கு 1 + 1 = 2 நீ வந்து கால்குலேட் பண்ணுற டைமும் நீ வெரிஃபை பண்ற டைமும் ஒன்னா இருந்துச்சுன்னா ஏன் அதை சால்வ் பண்ற டைமும் ஏன் ஒன்னா இருக்கக்கூடாது, சரியா? இப்ப சப்போஸ் 89,000 × 23, இப்ப இத நீ சால்வ் பண்ற டைமோ வெரிஃபை பண்ற டைமோ ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்கா, அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணு, அதை தான் சொல்றாங்க, சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளத்தோட சாராம்சம். ஸோ இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி இதை பத்தினா நான் சொல்லிட்டேன், பட் ஆனா என்பியை பத்தி நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணு, சரியா? ஓகே, இப்போ இதில் வேற என்ன சார் இருக்கு, இந்த பிஇசி கோல் டு என்பியில் வேற என்ன அம்சங்கள் இருக்கு? இதில் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிஇசி கோல் டு என்பியில் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு, இது மாதிரி வேரியஸ் திங்ஸ் இருக்கு, ஓகேவா? இப்போ ஒரு 10 ஸ்டெப்பில் எனக்கு ஆன்சர் வருது, 20 ஸ்டெப்பில் எனக்கு ஆன்சர் வருது அப்படின்னா அந்த 20 ஸ்டெப்பில் வர ஆன்சர் வெரிஃபை பண்ணுறதும் சால்வ் பண்ணுறதும் அது ரெண்டையும் யோசிக்கணும், ஓகேவா?
ஓகே, இப்போ இப்போ வரைக்கும் இந்த $1 மில்லியன் கூடிய ப்ரைஸை கூடிய விஷயங்களை நான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் சில தவறுகள் இருந்தாலோ, இதில் சில என்ன சொல்கிறது சந்தேகங்கள் இருந்தாலோ, தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு டைப் அடித்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி சேட் பண்ணாதீங்க சரியா. வந்து என்னோட ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ வந்து கேளுங்க, என்னோட எனக்கு பர்சனலாக இன்பாக்ஸ் பண்ணுங்கள், நான் மெசேஜ் பண்ணுறேன், ஃபோன் நம்பரை நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இதுக்கப்புறம் வர்றது ஹால்ட்டிங் ப்ராப்ளம். ஹால்ட்டிங் ப்ராப்ளத்தை பற்றி சொல்லிட்டேன். ஒரு ப்ரோக்ராம் எப்போ நிற்கும்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதுனாலே போதும், அப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுதவே முடியாது சரியா. அப்படி எழுதிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா கான்ஜெக்சரையும் நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க சரியா. இது ஈவன் ரைமன் ஜீட்டா ஃபங்க்ஷன், அதில் எத்தனை ஜீரோ இருக்குதுன்ட்டு அந்த கோடுக்குள்ளே தான் இருக்குது, ஹாஃப் அந்த இமேஜினரி கோடுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ ஒரு அந்த ஜீரோவை உருவாக்குற அந்த ஒரு சீக்வன்ஸை உருவாக்குற ஒரு ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷனை தூக்கி ஹால்ட்டிங் ப்ராப்ளத்தில் போட்டு எப்போ இது ஜீரோ கண்டுபிடிக்காமல் இருக்கும்னு நீ சொல்லு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன ஆயிரும், முடிஞ்சிச்சு, ஹால்ட் ஆயிடுச்சு ப்ராப்ளம், அப்படி ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியாது. அது பேர் தான் ஹால்ட்டிங் ப்ராப்ளம். அதை பற்றியும் பாருங்கள். நன்றி. இது ஆரக்கிள்னால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும், நம்மளால முடியாது.